உங்களுக்கு சமாதானம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமென். தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நிறைய போராட்டம் பாடுகள் வரும்பொழுது ஏன் வாழணும், எதற்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருப்போம். அப்போது சில வாக்கு தத்தங்கள், சில வார்த்தைகள் நமக்கு வரும். அந்த வார்த்தையை ஜெபத்தோடு நம்ம கேட்டு பெற்றிருப்போம். அதற்கு எதிர்மாறாக நடக்கும்போது நம்ம சோர்ந்து போவோம். நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏன் நடக்கலை, நீங்கள் செய்வேன்னு சொன்னீங்க ஏன் எனக்கு செய்யலை, இப்படி ஆண்டவரை நோக்கி கேள்விகளை கேட்போம். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, அவர் சொன்னதை செய்வார், சொன்னதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சொன்னதை செய்யுமளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. இந்த உலகத்தில் உள்ளவங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டாங்க, மறந்துடுவாங்க, நம்மளை மறுதளிப்பாங்க, நம்மளை அவதூறாக பேசுவாங்க, நான் செய்வேன் செய்யாமல் போவேன் அப்படின்னு கூட பேசுவாங்க. ஆனால் என் ஆண்டவர் முடிஞ்சு போச்சு, இனிமே ஆண்டவர் இல்லை அப்படின்னு நினச்ச பொழுது அகில உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் படித்த தெய்வன் அவர் எழும்பி வந்தார், பதில் கொடுத்தார், அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். உங்களுக்கும் எனக்கும் நிறைய கேள்விகள், நிறைய போராட்டங்கள், நிறைய பாடுகள், அவமானங்கள் இருக்குது, அதற்கு பதில் கொடுக்கவே அவர் உயிரோடு எழுந்தார். பாவத்திற்கும் சாபத்திற்கும் மறித்த நம்மை அவரோடு கூட எழுப்பினார். இந்த வேளையிலும் கூட சொன்னபடியே உயிர் தெழுந்த தேவனை உயர்த்தி காலை வேளையில் நாம் ஜெபிப்போம். அன்பு தேவனே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய தரிசனங்களை நிறைவேற்றுவீராக. இந்த வார்த்தை மூலமாக அநேகர் தொடப்படுவார்களாக. இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமீன். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவர்.